Good morning, students. Today we are going to learn about the lesson unit 5, the cell, the topic cell components and their functions. So already we are discussing in this lesson what is meant by a cell, what are the types of cells are present in all over the world. So basically cells are classified into two different categories, and they are prokaryotic cells and eukaryotic cells, and also divided into two different types of organisms based on the cells. They are unicellular and multicellular, and then animal cells, plant cells, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ், ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகள் என்னென்ன இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நவ் லெட் வி சி த செல் காம்பனன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். சப்போ போத் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்ஸ் ஆர் ஹேவிங் மெனி செல்லுலார் ஆர்கனல்ஸ். ஸோ தீஸ் ஆர்கனல்ஸ் ஆர் இன்வால்வ் இன் விச் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ வி ஆர் டிஸ்கசிங் இன் தீஸ் டேபிள். நவ் லெட் வி சி செல் காம்பனன்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ பொதுவாக ஆன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்ஸில் நிறையா செல்லார் ஆர்கன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றும் என்னென்ன விதமான ஃபங்க்ஷன்ஸும் செய்யுது அப்படிங்கிறத பற்றியும், ஸோ அதனுடைய ஸ்பெஷல் நேம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த டேபிளில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நவ் லெட் மீ சி. ஃபஸ்ட்டு செல் காம்பனன்ட்ஸ் செல் வால். ஸோ செல் வால் இஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன் பிளான்ட் செல்ஸ். ஸோ இது பிளான்ட் செல்லில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டிவ் மெம்ப்ரைனு. ஸோ இது முக்கியமாக ஒன்லி பிளான்ட் செல்ஸ் மட்டுமே தான் இருக்கும். ஸோ அதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தோம்னா, சரவுண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த செல், மேக் த செல் ஸ்டிஃப் அண்ட் ஸ்ட்ராங். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை மூடி பாதுகாக்கக்கூடியது இந்த செல் வால். அண்ட் மேக் த செல் ஸ்டிஃப் அண்ட் ஸ்ட்ராங், அதாவது இந்த செல்லுக்கு தேவையான ஒரு விறைப்புத்தன்மை மற்றும் உறுதித்தன்மையை தருகிறது யாருன்னா இந்த செல் வால் தான். ஸோ நம்ம என்னன்னு சொல்லி ஸ்பெஷலாக சொல்கிறோம்னா, சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர், அதாவது துணை ஜவுகள் அல்லது பாதுகாப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செல் வாலை சொல்கிறோம். த செல் வால் ஆர் ஒன்லி ப்ரெசன்ட் இன் பிளான் செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செல் காம்பனன்ட் செல் மெம்ப்ரெயின். ஸோ செல் மெம்ப்ரெயின் இஸ் அதர்வைஸ் கால்டு பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஸோ பிளாஸ்மா மெம்ப்ரெயின்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் போத் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்ஸ். ஸோ இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன சொல்லி பார்த்தோம்னா, ஹோல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த செல், இது செல்லை உறுதியாக பிடிச்சி கொள்வதற்காகவும் அண்ட் தென் ப்ரொடெக்ட் த செல், செல்லுக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் இருக்கிறதா இந்த செல் மெம்ப்ரெயின். அண்ட் தென் கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். இந்த செல் மெம்ப்ரெயினானது என்ன பண்ணுதுன்னா, தேவையானவற்றை உள்ளே அனுப்பிக்கும், தேவை இல்லாததை வெளியே அனுப்புகின்ற ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு செலக்டிவ் பெர்மியபிள் மெம்ப்ரெயின் நம்ம சொல்லுவோம், தேர்வு கடத்து சவ்வு, சரியா? ஸோ அதனால் செல் மெம்ப்ரெயின் இஸ் ஆக்டிங் ஆஸ் எ செலக்டிவ் பெர்மியபிள் மெம்ப்ரெயின். ஸோ கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல், உள்ளேயும் வெளியையும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த செல் மெம்ப்ரெயின். இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேட் ஆஃப் த செல், செல்லுடைய வாயில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது, கேட். நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம். ஸோ சைட்டோபிளாசம் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட் லைக் சப்ஸ்டன்சஸ், ஜெல்லி செமி சாலிட் லைக் ப்ராடக்ட்டு. இந்த செமி சாலிட் ப்ராடக்ட்டு எங்கே இருக்குன்னா, பிட்வீன் த கேப் ஆஃப் த செல்லுலார் ஆர்கனல்ஸ். இந்த ஒவ்வொரு செல்லார் ஆர்கன்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வாட்டரி ஃப்ளூயிட் லைக் சப்ஸ்டன்ஸ் பேர் தான் சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு மெட்டீரியல்ஸ், இது செல்லுக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஒரு முதல் செல்லார் ஆர்கன்ஸின் பேர். ஏ வாட்டரி ஜெல் லைக் மெட்டீரியல் இன் விச் செல் பார்ட்ஸ் மூவ். இந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லார் ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எதுன்னா இந்த சைட்டோபிளாசம் தான். ஸோ இதனுடைய முக்கியமான ஸ்பெஷல் நேம் என்ன, ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட், மும்பை நடக்கக்கூடிய ஏரியாவாக இந்த சைட்டோபிளாசம் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லெட் மீ சி அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் செல் காம்பனன்ட்ஸ், மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா ஆர் ப்ரெசன்ட் போத் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஸோ மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுதுன்னா, ஸோ மைட்டோகாண்ட்ரியா கேன் பி இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், செல்லார் ரெஸ்பிரேஷன். ஆஃப்டர் தி செல்லார் ரெஸ்பிரேஷன் கேன் பி ப்ரொடியூசிங் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. தீஸ் எனர்ஜி கேன் பி ஸ்டோர்டு பை அவர் இன்சைட் ஆஃப் த பாடி த்ரூ த ப்ராடக்ட் ஆஃப் ஏடிபி, த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஸோ அது எப்பொழுது இந்த செல்ஸ்க்கு தேவையான எனர்ஜி வேணுமோ அப்போல்லாம் இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து அப்பப்போ சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் அதர்வைஸ் கால்டு பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஓகே, ப்ரொடியூஸ் அண்ட் சப்ளை மோஸ்ட் ஆஃப் தி எனர்ஜி ஃபார் த செல், செல்லுக்கு தேவையான எனர்ஜியை தருது. தென் இதனுடைய ஸ்பெஷல் நேம் கேட்டிங்கன்னா, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செல்லுலார் ஆர்கனல்ஸ், ஒன்லி ப்ரெசன்ட் இன் பிளான்ட் செல்ஸ். தீஸ் குளோரோபிளாஸ்ட் கேன் பி கிவன் எ கிரீன் கலர் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஓகே,
ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன கிடைச்சு பார்த்தீங்கன்னா கண்டெயின் க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில். இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளார க்ரீன் பிக்மெண்ட், க்ரீன் கலரில் பிக்மெண்ட்ஸ் நிறமிகள் காணப்படுகிறது. ஸோ கேப்சர் த எனர்ஜி ஆஃப் சன்லைட் அண்ட் யூஸ் இட் இஸ் டு ப்ரொடியூஸ் ஃபுட் ஃபார் த செல் பை ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த குளோரோபிளாஸ்ட் என்ன பண்ணுறதுனா சன்லைட்டை கேப்சர் பண்ணி வாட்டர் அண்ட் CO2 கார்பன் டை ஆக்சைடு அதையெல்லாம் வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகி ஃபுட்டு வந்து தயாரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் தயார் தான் இந்த குளோரோபிளாஸ்ட்டு. ஸோ குளோரோபிளாஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா இந்த ஃபுட் ப்ரொடியூசிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்பெஷல் நேம் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் த செல், பிளான் செல்லுக்கு மட்டுமே ஃபுட் ப்ரொடியூசர்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேக்கியூல்ஸ். ஸோ வேக்கியூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் போத் பிளான் செல் அண்ட் அனிமல் செல்ஸ். பட் பிளான் செல்ஸில் அதனுடைய வேக்கியூல்ஸ் பார்த்திங்கன்னா லார்ஜர் இன் சைஸாக இருக்கும். பட் அனிமல் செல்ஸில் தே ஆர் வெரி வெரி ஸ்மால் இன் நேச்சராக இருக்கும், ஏர் பபுள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ உடைய ஃபங்க்ஷன் என்ன சொல்லி பார்த்தோம்னா ஸ்டோர் ஃபுட் வாட்டர் அண்ட் கெமிக்கல்ஸ். இந்த வேக்கியூல்ஸில் ஃபுட்டு வாட்டர் மற்றும் கெமிக்கல் பொருட்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவே இந்த வேக்கியூல்ஸ் இருக்குது. ஸோ இதோடைய ஸ்பெஷல் நேம் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அண்ட் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் செல்லார் ஆர்கனல்ஸ் போத் பிளான் செல் அண்ட் அனிமல் செல்ஸ். பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் த செல்ஸ் பிகாஸ் தி ஆர் கண்ட்ரோல்ட் ஆல் செல்லார் ஆக்டிவிட்டீஸ் அண்டு மூமெண்ட்ஸ். ஓகே, நியூக்ளியஸ் அதனுடைய ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஸ் எ பிரெயின் ஆஃப் த செல். இது செல்லுக்கு ஒரு மூளையாக செயல்படுகின்ற ஒரு முக்கியமான செல்லார் ஆர்கன்ஸு. இட் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த செல் ஆக்டிவிட்டீஸ். இது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துகின்ற ஒரு வேலை செய்கிறது தான் இந்த நியூக்ளியஸு. ஓகே, இதனுடைய ஸ்பெஷல் நேம் என்ன சொல்லுவோம் கண்ட்ரோல் சென்டர், கட்டுப்பாட்டு மையம்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நேம் நியூக்ளியார் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியஸ் மெம்பரேன். ஓகே, இந்த நியூக்ளியஸ் மெம்பரேன் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம செல்ஸை யூகாரியோடிக் செல்ஸு ப்ரோகாரியோடிக் செல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டெவலப்டு நல்ல வெல் டெவலப்டு நியூக்ளியர் மெம்பரேனாக இருந்துச்சுன்னா அது யூகாரியோடிக் செல்ஸ்னும், நல்லா தெளிவான நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரோகாரியோடிக் செல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன சொல்லி பார்த்தோம்னா சரவுண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த நியூக்ளியஸ், கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ். அது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு தரது இந்த நியூக்ளியர் மெம்பரேன். அதோடு மட்டும் இல்லாமல் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியே வரவும் உள்ளே அனுப்பவும் அந்த சைட்டு பிரசத்துக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட் எதுனா நியூக்ளியஸ் மெம்பரேன் தான். ஸோ இதனுடைய ஸ்பெஷல் நேம் கேட் ஆஃப் த நியூக்ளியஸ், உட்கருவுடைய வாயில், கேட் கதவு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகே, நவ் லெட் வி சி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இஸ் ஒன் ஆஃப் த ஷார்ட் வியூ ஆஃப் த லெசன். இந்த லெசனை நம்ம என்ன பார்த்தோமோ அதனுடைய ஒரு சிம்பிள் ஷார்ட் வியூ தான் அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பருங்கிறது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்டு செல்ஸ் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ செல்லுங்கிறது எல்லா உயிரினங்களுடைய அடிப்படை மற்றும் செயல் அழகு. ஸோ அனதர் பாயிண்ட்டு தேர் ஆர் டூ மேஜர் செல்ஸ் டைப்ஸ் அச்சஸ் ப்ரோகாரியோட்டிக் அண்ட் யூகாரியோடிக் செல்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன நம்ம செல்ஸ் ஆனது நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் டெவலப்டு என்னென்ன கிளியர் நியூக்ளியஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் செல்ஸை ப்ரோகாரியோடிக் செல்ஸ்னும் யூகாரியோடிக் செல்ஸ்னும் பிரிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் ஹாவ் யூனிக் ஆர்கனல்ஸ் விச் ஆர் கேபபிள் ஆஃப் கேரியிங் அவுட் ஸ்பெஷலைஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் அது ரெண்டு விதமான செல்களுமே தேவையான செல் நுணர்வுகளை உள்ளே பெற்றுட்டுருக்கு. அந்த ஒவ்வொரு செல் நுணர்வுகளும் ஒரு முக்கியமான ஒரு செயல்களை பணிகளை செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ பிளான்ட் செல்ஸ் ஹாவ் டூ யூனிக் காம்பனன்ட்ஸ் சச் ஆஸ் அ செல் வால் அண்ட் குளோரோபிளாஸ்ட் கம்பேர் டு அனிமல் செல்ஸ். இதில் அனிமல் செல்லோடு கம்பேர் பண்ணும்பொழுது பிளான்ட் செல்ஸில் ரெண்டு முக்கியமான ஒரு செல் நுணர்வுகளை பெற்றிருக்கு, ஒன்று செல் வால் அண்டு குளோரோபிளாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லெசனுடைய நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நம்ம இருக்குது. ஸோ இந்த கொஷினில் புக் பேக்கில் இந்த எவல்யூஷன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.